நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுங்களா, இந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு கோர்ட்டுல போய் நாங்க நிக்கிறோம், கல்யாணம் பண்ணி விவாகரத்து அடைஞ்சி அது எங்கமான கப்பல் ஏறி பிளைட் ஏறி இதுக்கெல்லாம் நாங்க கல்யாணம் பண்ணி ஜாலியா முரட்டு சிங்கலா இருந்துட்டு போயிடுறோமே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கல்ல. நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன், நான் ஒரு வழக்கறிஞர், விவாகரத்து கோர்ட்ல வந்து நிறைய வழக்குகள் திருமண முறிவுகள் வருது, நாங்களும் அதை பாக்குறோம். ஆனாலும் இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, இரண்டாவது மறுமணம் செஞ்சுக்கிறதுக்குன்னு எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, முதல் மனத்துல முதல் திருமணத்துல தன்னுடைய கணவனையோ மனைவியோ இழந்துட்டாங்க, அந்த உறவு பிரிஞ்சு போயிடுச்சு, அவங்களுக்கும் எனக்குமான புரிதல் இல்ல, அதனால அந்த திருமண முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவன் மூலையில அங்கே யாரும் உட்கார்ந்துருது இல்ல. தனக்கு துணையை நிச்சயம் இந்த உலகத்துல இருக்கும், இரண்டாவது மறுமணம் செஞ்சு அவ மூலியமா சந்தோஷத்தை நாம அனுபவிக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் மறுமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷம் மட்டுமல்ல இரட்டிப்பு சந்தோஷங்களோடு வாழக்கூடிய நிறைய மக்களை இந்த சமுதாயத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அங்க ஜெயிக்கிறவங்க திருமணம் எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறது நடுவர் அவர்களே. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன்,